கடந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி நாம் வந்து யூடியூப்பில் நான் மூணு வீடியோ அனுப்புகிறோம், அதை நீங்கள் வந்து லைக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஒரு வீடியோக்கு 50 ரூபா வச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு மூணு வீடியோ கொடுத்தாங்க. மூணுக்குமே நான் வந்து லைக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் போட்டேன். அதுக்கு எனக்கு 250 ரூபீஸ் உடனே சரி 150 ரூபீஸ் எனக்கு உடனே அக்கௌண்ட்டில் வந்துடுச்சு. அது மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஹோட்டலில் வந்து ஹோட்டல் லிங்க் ஷேர் பண்ணுறோம், அது நீங்கள் ரிவ்யூ போட்டு எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்புனீங்கன்னா ஒரு வீடியோ ஒரு லிங்க்குக்கு 50 ரூபா வச்சு நாங்கள் உடனே கொடுக்கணும் சொன்னாங்க. நானும் சரி சிம்பிளாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன இருக்க போகுது ரிஸ்க் எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு நானும் அவங்க சொன்ன மாதிரி டெலகிராமை இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்க. டெலகிராமை இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஐடி கொடுத்தாங்க. அந்த ஐடிக்கு சர்ச் பண்ணி கொடுத்தா ஒரு பாஸ்போர்ட் கொடுத்தாங்க. அந்த பாஸ்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ரிசப்ஷனிஸ்ட் வருவாங்க. அதே மாதிரி நான் அந்த ஐடியில் சர்ச் பண்ணி அந்த பாஸ்போர்ட் மட்டும் டைப் பண்ணி அனுப்புனேன். அந்த ரிசல்ட்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹோட்டல் லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் வந்து ரேட்டிங் மட்டும் போடுங்க, ரேட்டிங் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்புங்கன்னாங்க. நானும் அதே மாதிரி பண்ணேன். எனக்கு உடனே வந்து ஃபைவ் ஹோட்டலுக்கு வந்து கண்டினியூஸாக ரிவ்யூ கொடுத்தா எனக்கு 250 ரூபீஸ் உடனே கொடுத்தாங்க அக்கௌண்ட் நம்பருக்கு. அதுக்கப்புறமா மெர்ச்சன்ட் டாஸ்க்னு சொன்னாங்க, அந்த ப்ரீபெய்ட் டாஸ்க்கு நீங்கள் அமௌண்ட் கொடுத்தா அவங்களுக்கு வந்து நாங்கள் 1000 ரூபீஸ் கொடுத்தீங்கன்னா 1300 ரூபீஸ் கொடுக்குறோம் அந்த மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி நானும் சரி கம்மி அமௌண்ட் தானே ரிஸ்க் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் 1000 கொடுத்தேன். கொடுத்த செகண்ட்லேயே எனக்கு 1300 வந்துடுச்சு. அதே மாதிரி திருப்பி 7000 அப்படி போட்டு 7000 ஒரு 5000 12000 கிட்டே கேட்டேன். அது உடனே 15000 3000 எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்துருவாங்க. இது வந்து நார்மல் சிங்கிள் டாஸ்க்னு சொல்லி கொடுத்தோம், உடனே எனக்கு அமௌண்ட் வந்துடுச்சு. அதுதான் எனக்கு கடைசியாக வந்து அமௌண்ட் அவங்ககிட்ட இருந்து 12000 கொடுத்து 15000 3000 எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க கடைசியாக வந்தாங்க. அப்புறம் குரூப் மெர்ச்சன்ட் டாஸ்க்னு சொல்லி 4 பேரை சேர்த்து அந்த டாஸ்க் வேறன்னு சொன்னாங்க. அதே மாதிரி குரூப் மெர்ச்சன்ட் டாஸ்க் போட்டேன். குரூப் மெர்ச்சன்ட் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேருமே ஒரே மாதிரி தான் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். அது மாதிரி மொத்தம் 3000 போட்டேன். முதல் டாஸ்க் முடிஞ்சுனாங்க. அப்புறம் ரெண்டாவது டாஸ்க் வந்து 20000 போட சொன்னாங்க. ரெண்டாவது டாஸ்க்கு 20000 போட்டேன். மூணாவது டாஸ்க் வந்து 65000 செலக்ட் பண்ணோம். அதில் ஒருத்தர் மட்டும் 150000 இந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது. அதில் இருக்கிற அந்த குரூப்பில் ரெண்டு மெம்பரே அவங்களோட ஆளுங்கன்னு அது தெரியாமல் நாங்களும் சரி அவன் வந்து பர்பஸாகவே நாங்கள் கம்மி அமௌண்ட்டை செலக்ட் பண்ணோம், அவன் பர்பஸாகவே ஹை அமௌண்ட் செலக்ட் பண்ணனால எல்லாருமே கம்பல்சரியாக 1.5 லட்சம் போட்டாங்க. அப்போ தான் போட்ட பணம் வரும். ஐயோ சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கஷ்டப்பட்டு அமௌண்ட் புரட்டை எடுத்து 1.5 லட்சம் கட்டினேன். கட்டிட்டு டாஸ்க் போட்டு அது வந்து தப்பாக விளையாண்டிட்டீங்க, ஒரு ரெண்டு பேர் தப்பாக விளையாண்டிட்டீங்க. இப்போ 1.5 லட்சம் நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் 3 லட்சம் போடணும், இந்த டாஸ்க் ரெக்கவர் பண்ண அப்போ தான் போட்ட பணம் வரும் அப்படின்ட்டாங்க. சரி 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 பேங்க்கில் ஒரு ஓடி மேனி ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் என் தங்கச்சிக்கிட்டே எப்படி க்ளோஸ் பண்ணி கொடுத்தாங்க கடன் அதையும் க்ளோஸ் பண்ணி உடனே நான் வந்து 3 லட்சத்தையும் பே பண்ணேன். திருப்பும் 3 லட்சம் பே பண்ணணும், திருப்பும் ஒன்றொருத்தர் டாஸ்க்குன்னு தப்பாக விளையாண்டாரு. அதனால் இந்த 3 லட்சத்தை ரெக்கவர் பண்ணால் 8 லட்சம் கட்டுக்கேன். இப்படி அமௌண்ட் ஏறிட்டே போச்சு. எனக்கு வந்து இவங்க போட்ட பணம் தருவாங்கன்ற நம்பிக்கை மட்டும் தான் மைண்டில் இருந்தது தவிர அதுமாதிரி நம்ம போட்ட பணம் இப்படியே எடுக்கணும்னு தான் மைண்டில் இருந்தது தவிர ஐயோ இவங்க தருவாங்கன்றது நான் யோசிக்கவே இல்லை. அந்த ப்ரெஷரில் நான் வந்து 3 லட்சம் திருப்பி 8 லட்சம் போட்டேன். 8 லட்சம் போட்டோடனே இந்த டாஸ்க் 3வது முடிஞ்சிச்சு. நாலாவது மொத்தம் ஒரு இதுக்கு 4 டாஸ்க் இருக்கும் அப்படின்னாங்க. 3வது டாஸ்க் முடிஞ்சு 8 லட்சம் ஓகே கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு 4வது டாஸ்க் சொல்லிட்டு 15 லட்சம் கொடுத்தாங்க. 15 லட்சத்துக்கு எங்கிட்ட பணம் இல்லைனால இப்போ சரி நம்ம போட்ட பணத்தை எழுதக்கூடாது சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் ஒய்ஃப் முதல்ல ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் எவ்வளோ கெஞ்சி எடுத்து அவங்கள்ட்ட காமிச்சா இந்த மாதிரி போட்ட பணத்தையே எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒய்ஃப் உடனே நகையெல்லாம் அடமானம் பண்ணாங்க. பேங்க்கில் நகையெல்லாம் அடமானம் வச்சு 15 லட்சம் போட்டோம். 15 லட்சம் போட்டோம்னா 4 டாஸ்க் முடிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து இப்போது கஸ்டமர் சர்வீஸ் சொல்லி ஒரு ஐடி கொடுத்தாங்க டெலிகிராமில், அவங்க காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் செட்டில்மெண்ட் பில்லிங் கூட வாங்கிக்கோங்கண்ணே. நானும் அவங்க காண்டாக்ட் பண்ணி செட்டில்மெண்ட் பில்லிங் போகிறத கூட வளர ரெண்டு பசங்களுக்கு மட்டும் வந்து செட்டில்மெண்ட் பில்லிங் கூட கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது அவங்க ஆளுங்கன்னு. அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பில்லிங் கூட சொல்லிட்டு ஒரு 40 லட்சம் வந்துடுச்சு. கிரெடிட் பண்ணுறது ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறாங்க. நாங்கள் எங்கள் நம்ம இருக்காரு நான் ஓ அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் வந்துடுச்சு நமக்கு ஏன் வரலன்னொன்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து 90 தான் இருக்குது, 100 இல்லை. 100 வரணும்னா ஒரு பாயிண்ட்டுக்கு 3 லட்சம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 30 லட்சம் கட்ட சொல்லிட்டாங்க. 100 பாயிண்ட் வரதுக்கும் 30 லட்சம் ஒவ்வொரு பாயிண்ட்டும் 3 லட்சம் ரீசார்ஜ் பண்ணணும். வழி இல்லாமல் அப்போ அங்கே கடை வாங்கி எடுத்து தான் நான் வந்து அது ஃபுல்லாக நகை தான், என் ஒய்ஃப் நகை அப்புறம் என் தங்கச்சி நகை எங்கள் அம்மா நகை தாலி மூணு எல்லாமே அடமானம் வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 30 லட்சமும் பே பண்ணிட்டேன். 100 பாயிண்ட்டாக வந்துடுச்சு. 100 பாயிண்ட் வந்தோம்னா திருப்பி கஸ்டமர் சர்வீஸ் கேட்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு, அதுக்கு நீங்கள் வந்து ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் அமௌண்ட் கட்டணும், அது ஒரு 25% டேக்ஸு, அதுக்கு வந்து நீங்கள் 22% சொன்னாங்க, அது கட்டினீங்கன்னா 15% ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஆனால் சரி நான் 22 லேக்ஸ் அது 22 லேக்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் வழி இல்லாமல் அப்புறம் அம்மாவோட செட்டில்மெண்ட் பண்ணோம், அம்மா ரிட்டையர் ஆனாங்க, அவங்களோட செட்டில்மெண்ட் போனோம், எனக்கு இடம் வந்து அதான் வச்சிருந்தாங்க. கடைசியில் அந்த பணத்தை எல்லாமே டெபாசிட் எல்லாமே க்ளோஸ் பண்ணி சரி டேக்ஸ் கட்டினாலாச்சும் கொடுத்துருவாங்களே நம்ம, ஏன்னா நிறைய அமௌண்ட் போட்டுட்டோம் எப்படியாவது எடுத்தாகணும் அந்த பணத்தை சொல்லிட்டு தெரியும் டேக்ஸ் அமௌண்ட் கட்டுறோன்ற அதையும் பிடிச்சி ஒரு டெக்ஸ் டேக்ஸ் அமௌண்ட் கட்டிட்டேன். டேக்ஸ் அமௌண்ட் கட்ட பிறகு டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு அவங்க சொல்லிட்டாங்க சரி நான் அவங்க பில்லிங் போட்டுருக்கலாம் சொல்லிட்டு சொன்ன பிறகு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட்டில் நிறைய காட்டணும் நீங்கள், அப்போ தான் ஹியூஜ் அமௌண்ட் போட முடியும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வந்து 30 லேக்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க மாதிரி காட்டுங்கன்னாங்க.
சரி கடைசியாக திருப்பி 30 lakhs அக்கௌண்ட்ல இருக்க மாதிரி காமிச்சோம். கடைசியாக தான் மெடிலும் நான் கடை வாங்கியிருந்தேன். அதெல்லாம் சொல்லிட்டு நகையை கடைசி நாளில் தான் 30 lakhs கடன் நகை வச்சு அடமான வச்சோம். அது 30 lakhs அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணி காமிச்சிட்டேன். 30 lakhs காமிச்ச உடனே திருப்பி டேட்டா வெரிஃபிகேஷன் பண்ணோம். அந்த 30 lakhs வந்து 5 lakhs அனுப்புனாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக முடியவே முடியாது, என்ன முடியல இல்லைன்னு சொல்லி மறுநாள் காலையில் நீங்கள் இப்போ எழுத பணத்துக்கு செட்டில்மெண்ட் பண்ணால் இதான் கடைசி, இதான் கடைசி வாயின் ஃபைல் வெரிஃபிகேஷன் சொல்லி சொல்லியே என்னோட கடைசி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து எனக்கு வந்து நீங்கள் போட்ட படத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் ஆட்டுக்கு மண்டே தான் இல்லைன்னா உங்கள் சிஸ்டம் இல்லை அமௌண்ட் அரேஸ் பண்ணிடும். சரி இப்போ சொல்லிட்டு நம்ம எவ்வளோ பண்ணோம் இல்லை 5 lakhs எல்லாம் கட்டலான்னு சொல்லிட்டு 5 lakhs 30 lakhsில் 5 lakhs கட்டி விட்டேன். 5 lakhs கட்ட உடனே என்ன சொல்லிட்டாங்க, ஒரு டேட்டா வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு, ரிமைனிங் அந்த மற்ற 25 lakhs எனக்கு கட்டுங்க, அப்போ தான் அமௌண்ட் வரும். இன்ன வரைக்கும் என்கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணிருக்காங்க 25 lakhs கட்டுங்க, 25 lakhs கட்டுங்க. யார் பேசுகிறாரு? இது வந்து டெலகிராமில் வந்து கஸ்டமர் தான், அவங்க ஐடி கொடுக்குறாங்க, அவங்க நேம் நேம் எல்லாமே எல்லாமே ஃபேக்காக தான் இருக்குது. ஆனின்ற மாதிரியும் கஸ்டமர் சர்வீஸ் புஷ்பான்றது எல்லாமே ஃபேக் நம்பர் எல்லாம் ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலேருந்து மாறி எனக்கு ப்ரெஷர் கொடுத்து எனக்கு வேலையை பார்க்கும்போது வேலை லீவ் போட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆகி அவ்வளோ அமௌண்ட்டு நான் என்ன பண்ணேன்னா திரும்ப வருமானம் யோசிக்கல. இவங்க அந்த டாஸ்க் பண்ணால் கொடுத்துருவாங்க அந்த நம்பிக்கையில் என் மைண்ட் ஃபுல்லாக அங்கே போய் நான் டாஸ்க் பண்ணுறதுல தான் இருந்தேனே தவிர எனக்கு திரும்ப வருமானத்தை யோசிக்காம எல்லாமே இழந்துட்டேன். மொத்தம் எவ்வளோ மொத்தமாக சில்லறை சட்டையாக போட்டு எடுத்து 88 lakhs தான் போயிடுச்சு. 88 lakhs 63,000 அந்த டாக்ஸ் அமௌண்ட்டும் சேர்த்து இவ்வளோ போயிடுச்சு. இதனால நான் 11ஆம் தேதியே இந்த மாதிரி திரும்ப 5 lakhs அனுப்பின உடனே திருப்பி அடுத்த 25 lakhs அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே டவுட் ஆகி போய் எனக்கு கொடுக்க மாட்டாங்க இருக்கிறதையாவது காப்பாற்றுன்னு சொல்லிட்டு 25 lakhs கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுத்துட்டேன் அன்னைக்கு.